நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனல்ல மாற்றுத்தலால் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனியில மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறது. இந்த போராட்டத்தை ஒட்டி இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் நம்முடைய அமைப்பை விமர்சித்தும், அதேபோல் மனநல காப்பகம் தேவையில்லை என்று சொல்லியும் அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன, அதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான பல்வேறு விதமான சலுகைகளை உரிமைகளை பெற்றுக் கொடுத்து வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளும் உரிமைகளும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பெற்றவைதான். நம்முடைய சங்கம் என்றைக்கு துவங்கப்பட்டதோ அன்றிலிருந்து வெறுமனே நம்முடைய சங்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த சுயநல நோக்கம் இல்லாமல் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்காக தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்கள், போராட வேண்டிய இடத்தில் போராடுவது, மனு கொடுக்க வேண்டிய இடத்தில் மனு கொடுப்பது, அதிகாரிகளை சந்தித்து பேசுகிற நேரத்தில் பேசுவது, எந்தெந்த வழிமுறைகள் எல்லாம் கையாள வேண்டுமோ அந்தந்த வழிமுறைகள் எல்லாம் கையாண்டு தொடர்ச்சியாக நம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம். இதில் குறிப்பாக எவ்வித கையூட்டும் இல்லாமல் அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையுமே நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறோம். தேவை ஏற்படுகிற போது சென்னைக்கு சென்று அங்குள்ள மாநில அதிகாரிகளை சந்தித்து மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி விளக்கமாக அவங்களிடம் எடுத்துரைத்து அவர்கள் மூலியமான உத்தரவையும் பெற்று இன்றைக்கு நாம் இங்கே உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், முருகன் கோயில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த முருகன் கோயிலுக்கு தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. குறிப்பாக ஐயப்ப சீசன் சொல்லக்கூடிய கார்த்திகை, மார்கழி, தை இது போன்ற காலங்களிலும் சரி, அதேபோல் பள்ளி விடுமுறை காலங்களிலும் சரி, இது பல லட்சங்களை தாண்டும். இந்தியா முழுவதும் இருந்து குறிப்பாக தென் மாநிலங்களிலிருந்து அதிகமான மக்கள் பழனிக்கு வர்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்படி வர்றவங்க யார் வருவா? பக்தர்கள் ஒரு முருகன் கோயிலுக்கு வர்றாங்கன்னா யார் வருவா? இந்துக்கள் தான் வருவாங்க. இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அங்கே வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி வரக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியை கொண்டு வந்து பழனியில் விட்டுட்டு போயிடறாங்க. சாமி கும்புற மாதிரி வர வேண்டியது, அப்படியே சாமி கும்புற மாதிரி போயிட்டு அவன் அப்படியே அங்கே நிற்க வச்சு போட்டு அப்படியே இதை வர்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி நடந்து அவங்க போயிடறாங்க. இப்படி தெருக்களில் அனாதையாக விடப்படக்கூடிய இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு பசி எடுக்காதா? பசி எடுக்கணும்ல. அப்போ பசி எடுக்கிறவங்க நினைச்சுவாங்க, உணவுக்காக எங்கே போவாங்க? அப்போ உணவுக்காக அங்கே இங்கே அலையிறாங்க. இதில் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆண் மாற்றுத்திறனாளிகள் வந்து ஏதாவது கடையில் போய் கை வைக்க போகும்போது, பொருள் ஏதாவது தின்பண்டங்கள் விற்கிறாங்க அப்படின்னா அந்த கடையில் போய் கை வைக்கும்போது அவங்க அந்த கடைக்காரவங்களை அடிப்பதும் துரத்துவதும், சில மனிதாபிமானம் உள்ளவங்க உணவு வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெண் மாற்றுத்திறனாளிகளை விட்டுட்டு போகிறாங்க. அவர்கள் இங்குள்ள சில காமுகர்களால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறதுனால என்ன ஆகுது? யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ எதிர்வினையை ஆற்ற மாதிரி குழந்தைகள் பிறக்குது, அனாதை குழந்தைகள் பிறக்குது. இந்த மாதிரி 2-3 சம்பவங்கள் பழனியில் நடந்திருக்கு. அப்போ பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாலியல் தொல்லை, ஆண் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு விதமான தொல்லை, அப்போ இதிலேருந்து விடுபடணுமா வேண்டாமா? கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மாற்றுத்திறனாளி கையில் கம்பை வச்சுக்கிட்டு அடிவாரத்து பகுதியில் கிரிவீதியில் சுற்றி சுற்றி வந்து அச்சுறுத்துகிற வகையில் காரை நோக்கி இப்படி கல்லை குச்சித்திட்டு போகிறது, பொதுமக்களை விரட்டுறது இப்படிலாம் இருந்துச்சு. அவர் என்ன தெரிஞ்சு செய்கிறாரா? தெரிஞ்சு நான் வந்து காரில் போய் கட்டை எடுத்து நான் உடைக்கணும், ரோட்டில் போகிறவனை போகிறோம் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லையே, அவருடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் அந்த மாற்றத்தை நோக்கி அவர் போகிறார். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு என்ன ஒரே தீர்வு? அங்குள்ளவர்கள் பல பேர் அடிக்கிறாங்க, அடிக்காமல் அவரை பாதுகாக்கணும். அப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே இருக்குது காப்பகம், எங்கே இருக்குன்னு பார்த்தா பழனியிலேருந்து ஒரு நிலக்கோட்டைங்கிறக்கூடிய ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளித்தான் காப்பகம் என்பது இருக்குது. அப்போ இங்கேருந்து அவனை கொண்டு போய் விட்டுட்டு வர முடியாது. இது மாதிரி இது ஒரு உதாரணம் தான். பல மாற்றுத்திறனாளிகளை மொழி தெரியாது, என்ன மொழி பேசுகிறானே தெரியாது, கொண்டு வந்து விட்டுட்டு போயிடறாங்க. அப்போ அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமா இல்லையா?
அப்போ அந்த காலத்துடைய கட்டாயத்தில் தான் நாம் வந்து என்ன பண்ணுறோம், அந்த காப்பகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபடுறோம் தொடர்ச்சியாக. 2010 தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 65 போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். எதுக்கு? காப்பகம் வேணும்னு மட்டும். நம்முடைய நோக்கம் யார் நடத்துகிறார்கள் என்பதல்ல, பழனிக்கு தேவை காப்பகம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் தெருக்களில் 10-15 மாற்றுத்திறனாளிகள் தொடர்ந்து சுற்றிகிட்டே இருப்பாங்க. அப்போ நாம் என்ன செய்கிறோம், அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் எங்கெல்லாம் தெரிகிறாங்களோ அவங்கள பிடிச்சி கொண்டு வந்து காப்பகத்தில் அடைச்சி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செஞ்சு அவங்களை குணப்படுத்தி அவங்களுடைய குடும்பத்தாரோடு சேர்த்து வைப்பது அரசாங்கத்தினுடைய தலையாய கடமை. இன்றைக்கி திருப்பதியில் போய் பாருங்கள், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க கூட ரோட்டில் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? அந்த தேவஸ்தான நிர்வாகம் என்ன பண்ணுது, இதுக்குன்னே மனநல காப்பகம் நடத்திட்டு வராங்க. எங்கே மாற்றுத்திறனாளி தெரிஞ்சாலும் உடனே கொண்டு வந்து அவங்களுக்கு பாதுகாக்கிறாங்க. அப்போ பழனிக்கு கட்டாயம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான காப்பகம் என்பது தேவையான ஒன்று. அப்போ இதற்காக பல கட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம். அப்படி நடத்துகிற போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்முடைய கோரிக்கையின் நியாயத்தை உணர்ந்து ஒரு 13 லட்சம் ரூபா வருடத்திற்கு நிதி ஒதுக்கி பழனியிலே மனநல காப்பகம் அமைப்பதற்கான அரசாணை என்பது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டாங்க. அப்படி வெளியிட்ட பிறகும் கூட அந்த காப்பகத்தை பழனியில் அமைக்க முடியல. எதனால் அமைக்க முடியல? இடம் இல்லை. சாதாரண நபர்களுக்கே வீடு கிடைப்பது பெரியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கான காப்பகம் நடத்துகிறேன், ஒரு 50 பேரை வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா யாரும் இடம் தரல. அப்போ நாம் என்ன சொன்னோம், அரசாங்கம் காப்பகம் நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு, இடம் எங்களுக்கு இல்லை பழனியில், பழனியில் நடத்துகிறது தான் சரியாக இருக்குமே ஒழிய பழனி விட்டுப்பட்டு அவுட்டில் கொண்டு போய் வைக்கிறது இல்லை வேறு இடங்களில் கொண்டு போய் வைக்கிறதுங்கிறது சரியாக வராது. ஏன்னா பழனியில் தான் முருகன் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்கங்காடுதான் வந்து பக்தர்கள் கொண்டு அங்கே வந்து விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அவனுக்கு பழனியிலேயே சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யணும், அவனை காப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யணும் தொடர்ந்து வலியுறுத்தி தேவஸ்தான நிர்வாகத்தையும் தொடர்ந்து வலியுறுத்தணும். இதற்காக கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடி கூட மிகப்பெரிய அளவில் மறியல் போராட்டம்லாம் நடத்துகிறோம். அப்போ கூட காவல்துறைக்கு நமக்கு மிகப்பெரிய தள்ளுமுள்ளாகி பெரிய தகராறாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பழனி தேவஸ்தான நிர்வாகம் பழனியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு பண்ணி அந்த 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 இடம் வந்து ஏற்கனவே வந்து கல்லூரி மாணவிகளுக்கான ஹாஸ்டலாக இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகளாகவே அந்த ஹாஸ்டல் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டு அந்த கட்டடம் வந்து சும்மா தான் இருக்குது. அப்போ அந்த கட்டடத்தை மராமத்து பண்ணி அங்கே காப்பகம் அமைப்பது என்று தேவஸ்தான நிர்வாகம் முடிவெடுக்குது. அந்த அடிப்படையில் அந்த மராமத்து வேலைகள் அனைத்தும் எல்லாம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவில் ஆண் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாகவும் பெண் மாற்றுத்திறனாளிக்கு தனியாகவும் குளியலறை கழிப்பறை உள்ளிட்ட எல்லா விதமான அடிப்படை சேவைகளும் உண்மையிலேயே அவ்வளவு சிறப்பாக அவங்க செஞ்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு ஒரு குறை நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க வாக்கிங் போகிறதுக்கான வசதி, அவங்கள படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான வசதி, டாக்டருக்கு தனி ரூமு, நர்ஸுக்கு தனி ரூமு, எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் என்ன நிலைமை, செஞ்சு முடித்த பிறகும் கடந்த 4-5 மாதத்துக்கு முன்னாடியே பணிகள் முடிஞ்சும் கூட, இது கட்டுமான வேலைகள் மற்ற பராமரிப்பு வேலைகள் முடிஞ்சும் கூட திறக்க லைட் பண்ணுறாங்க. இவர்கள் திறக்க காலதாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. வாழ்வாதாரங்கிறத விட அவங்களுடைய உயிரே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ உடனடியாக இந்த காப்பகத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சங்கத்தின் சார்பில் கடந்த 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை அந்த காப்பகத்துக்கு முன்னாடியே நம்ம நடத்தணும். உடனடியாக நீங்கள் வந்து இந்த காப்பகத்தை திறக்கணும், அமைச்சர் தேதி கிடைக்கல இல்லை வேறு ஏதாவது காரணம் சொல்லி நீங்கள் இந்த காப்பகத்தை திறக்காமல் இருக்கக்கூடாது, உடனடியாக திறக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம். அந்த போராட்டத்தை ஒட்டி நம்முடைய காவல் துணை கண்காணிப்பாளர் முன்முயற்சியால் நம்முடைய பழனி வட்டாட்சியர் அவர்களுடைய முன்முயற்சியால் ஒரு பேச்சுவார்த்தை என்பது ஏற்பாடு செய்யப்படுகிறது. தேவஸ்தானத்தினுடைய இணை ஆணையர் அவர்களோடும் மற்ற அதிகாரிகளோடும் நாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம், தேவஸ்தானம் தான் இந்த காப்பகத்தை ஏற்று நடத்த போகுது, இதற்கான மருத்துவரும் நர்ஸும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், தேவஸ்தான சார்பில் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஒரு 10-15 பேரை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம், அவங்கள நாங்கள் ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிருக்கோம், அவங்க ட்ரைனிங் முடித்து வந்த உடனே நாங்கள் வந்து காப்பகத்தை திறந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இந்த ட்ரைனிங்னா, நான் அவங்கள திருப்பி கேட்டேன், சார் நீங்கள் திறந்துட்டு கூட நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி பண்ண முடியாது, ஏன்னா ஒரு லாட்ஜு கிடையாது. ஒரு லாட்ஜ் இப்போ நீங்களே ஒரு லாட்ஜுக்கு போய் ஒரு வேலை கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், என்ன சொல்லுவாங்க, உட்காந்துக்குப்பா வந்தாங்கன்னா இந்த நம்ம பேர் அட்ரஸை வாங்கிட்டு ரூம் கீயை கொடுத்து அவங்கள்ட்ட போகணும்னு சொல்லிடுவாங்க, 305 போ 308 போன்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி அல்ல, இது வரவே என்ன மனநிலை வருவான்னு தெரியாது, அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும், அவனை குளிக்க வைக்கணும், அவனுக்கு உண்டான உணவு ஊட்டி விடணும். அப்போ ஒரு குழந்தையை போல் அவங்கள பராமரிக்கணும்னா அதுக்கு தகுந்த மனசு வேணும், இங்கே அதுக்கு தகுந்த வேலைகளை தெரிஞ்சு வச்சுக்கணும், யாரை எப்படி அணுகணுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்,
அப்போ அதுக்காக ஊழியர்களை நாங்கள் ட்ரைனிங் காமிச்சிருக்கோம். அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே உடனடியாக நாங்கள் அநேகமாக இம்மாத இறுதிக்குள்ளோ அல்லது டிசம்பர் மாத முதல் வாரத்தில் நாங்கள் காப்பகத்தை திறந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இணை ஆணையர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் போராட்டம் முடிஞ்சது. சரி, மற்ற பாட்டு நான் மக்கள்கிட்ட சொல்லி நம்ம வெற்றியோடு முடிஞ்சிச்சு. குட்டும் மலையில், பயங்கரமான மலையில் தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. அப்படி இருந்தும் நம்ம போராட்டத்தை முடிச்சிட்டோம். முடித்த உடனே அடுத்த நாள் இந்து முன்னணியின் சார்பில் ஒரு அறிக்கை என்பது வெளியாகுது. அதனுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பகத்சிங் எனும் நூறுகுதா இந்து பெயரில் செயல்படும் நபர் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பகம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி தேவஸ்தான சொத்தை எடுத்து, அதாவது அறநிலைத்துறையின் சொத்தை எடுத்து தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சிக்கிறார். இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எத்தனையோ இடங்கள் காலியிடமாக இருக்கிற போது தேவஸ்தான சொத்தை தூக்கி தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்து விரோத திமுக அரசே உடனடியாக இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை வெளியிடுறார். இந்த அறிக்கையானது குறிப்பாக இந்த காப்பகத்துக்காக போராடிட்டுருக்கிற எனக்கும், என்னை சார்ந்த மாற்றுத்திறனாளிகள், நம்முடைய அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சந்திக்கும் சங்கத்துக்கும் மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான அறிக்கை. இதில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயமே இஸ்லாமியன் என்று என்னை அடையாளப்படுத்துகிறாங்க அவங்க. நான் எந்த இடத்திலும் நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று குறிப்பிட்டதே கிடையாது. எந்த இடத்துலையும் நான் குறிப்பிட்டது கிடையாது. இந்த சங்கத்தில் போராட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய 95% பேர் இந்துக்கள் தான். நான் எந்த இடத்துலையும் இந்து, இஸ்லீம், கிறிஸ்தவன் அப்படிங்கிற பாகுபாட்டுக்குள்ளே நான் வரல. நம்மெல்லாம் ஒரே சாதி, மாற்றுத்திறனாளி சாதி தான். வேறு எந்த சாதி நமக்கு கிடையாது. அது உயர்ந்தவன், தாழ்ந்தவன் அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது. நாம் எல்லாம் ஒரே இனத்தை சேர்த்தான் போராடிட்டுருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய போராட்டங்கள், நீங்கள் பல காணொலிகள் நேயர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த காணொலியில் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் இந்துவுக்கான அடையாளம், இஸ்லாமியர்களான அடையாளம், கிறிஸ்தவருக்கான அடையாளம்ங்கிறது ஒன்று ஒன்று இருக்கும். எத்தனை பேர் குல்லா போட்டுட்டு பங்கேற்றிருக்காங்க, எத்தனை பேர் பரதா போட்டுட்டு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துருக்காங்க. நம்முடைய போராட்டத்திலே பெரும்பகுதி இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவ்வளவு தூரம் அவங்க வன்மத்தை கக்குவதற்கு என்ன காரணம், எதனால் இப்படி பண்ணுறாங்க? கோயில் சொத்தை உண்மையிலேயே அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு என்ன இருந்தால் அது வாழ்த்துக்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது எப்படி தனியாருக்கு தாரை வைப்பதாகும்? அந்த காப்பகம் என்பது நடத்துறது தேவஸ்தான நிர்வாகம். அங்கே உள்ள ஊழியர்கள் தேவஸ்தான ஊழியர்கள், அங்கே உள்ள நர்ஸு டாக்டர் தேவஸ்தானம் நியமித்தவங்க, அந்த இடம் அவங்களது தான். அப்போ இதில் இது எல்லாம் எடுத்து எப்படி கொடுக்க முடியும்? ரெண்டாவது, என்னுடைய ரோல் அங்கே என்ன இருக்குது? எந்த அறநிலைத்துறையை சொத்தை எடுத்து தனியாருக்கு தாரை வார்க்க நான் முயற்சிக்கிறேங்க போது இது எப்படி எப்படி சரியாக இருக்கும்? நான் போய் கேட்டால் உடனே தேவஸ்தான சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துருவாங்களா? நான் அதுக்கு அடுத்தவனுக்கு நான் கொடுத்துட முடியுமா? ஒரு 10,000 ஃபைனான்ஸ் கேட்டால் என்னால் வாங்க முடியல. திருப்பி கட்டுற பணத்துக்கே நம்மளால் வாங்க முடியாத சூழ்நிலை, எப்படி சொத்தத்துக்கு தனியாருக்கு தாரை வைக்க முடியும்? உண்மையிலேயே இவர்களுக்கு இந்த மக்கள் மீது, குறிப்பாக இந்து மக்கள் மீது அக்கறை இருக்குமானால், இந்த 13 ஆண்டு காலத்தில் நம்முடைய சங்கம் துவங்கப்பட்ட இந்த 13 ஆண்டு காலத்தில் ஒரு முறையாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயதானவர்களுக்கும் பழனி திருக்கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. அவங்களுக்கு வந்து தடையற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக வந்து அவங்க எல்லா இடங்களையும் படிக்கிட்டு இருக்குது, அதனால் சாய்வுதள வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு கழிப்பறை இல்லை, கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏதாவது ஒரு கோரிக்கைக்காக நீங்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்களா? இல்லை ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கீங்களா? பழனி முருகன் கோயிலுக்கு யார் வருவா? இஸ்லாமியர்கள் வருவாங்களா, கிறிஸ்தவர்கள் வருவாங்களா? இந்துக்கள் தானே வருவாங்க. உங்களுடைய பேரே என்ன வச்சுருக்கீங்க? இந்து முன்னணி தானே பேர் வச்சுருக்கீங்க. அப்போ இந்து மக்களுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. இந்து மக்கள், இந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக, இந்து வயதானவர்களுக்காக நீங்கள் எந்த வகையிலாவது ஒரு விஷயத்தை இது வரைக்கும் நீங்கள் முன்னெடுத்துருக்கீங்களா? நீங்கள் எதுக்கு முன்னெடுக்கிறீங்க, எதுக்கு பின்னெடுக்கிறீங்க, நான் போக விரும்பலை. இந்த ஒரு கான்செப்டாக நான் நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அப்படி நீங்கள் செஞ்சதில்லையே. இன்றைக்கு நாங்கள் செய்ய நாங்கள் இந்த 13 ஆண்டு காலத்தில் பழனி திருக்கோயிலில் செய்த சாதனைகளை நாங்கள் பட்டியலிட்டோம்னா அவ்வளவு அடங்காது. கிட்டத்தட்ட 5 பக்கத்துக்கு எழுதுனா எழுத வேண்டியிருக்கும், பேசுனா 1 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். இன்றைக்கு பழனி திருக்கோயில் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டிடங்களும், அது தேவஸ்தான அலுவலகமாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், ஹாஸ்டலாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளாக இருக்கட்டும், அனைத்திலுமே மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்வதற்கு தடையற்ற சூழல். மெயினாக வந்து ரேம்ப்பு கைப்பிடிக்கக்கூடிய சாய்தளம் எப்படி வந்தது? அந்த அனைத்து இடங்கள்லையுமே வெஸ்டர்ன் கழிப்பறை எப்படி வந்தது? இன்றைக்கி ஒரு காலத்தில் லாட்ஜு, இப்போ தேவஸ்தான சார்பில் லாட்ஜுகள், நிறைய லாட்ஜுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டப்பட்ட லாட்ஜுகள் அனைத்திலும் 1000 ரூபாய்க்கு மேலே எவன் ரூம் போகிறானோ அவனுக்கு தான் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. 1000 ரூபாய்க்கு கீழே ரூம் போகிற எவனுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது. ஏன்? 1000 ரூபாய்க்கு கீழே போகிறவன் மனுஷன் கிடையாதா? அப்போ அவனுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணாமா? அப்போ வெஸ்டர்ன் டாய்லெட் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் சொல்லி இன்றைக்கி தேவஸ்தான கட்டுப்பாட்டில் கூட அனைத்து லாட்ஜுகளையுமே வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்கோம். சரி, லாட்ஜுக்குள்ளே ஒரு 5 ரூம் வெஸ்டர்னுக்கு ஒதுக்குறாங்க.
ஆனால் ரூ ஒரு 50 ரூம் இருக்குது, 5 ரூம் ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லானதுக்கப்புறம் அடுத்து ஒரு மாற்றுத்திறனாளி வரேன், அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அந்த லாட்ஜினுடைய வளாகத்திலேயே ஒரு தனியாக ஒரு 2 கழிப்பறை கட்டுங்க, அந்த லாட்ஜில் தங்கியிருக்கவங்க மட்டும் ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்று கட்டி கொடுங்க, குளிக்கிறது வேணால் எல்லாம் காமனாக குளிச்சுக்குவாங்க, ஆனால் டாய்லெட்டுங்கிறது அவங்களால முடிச்சத போகணும் இல்லை முடிய போகணும், அப்போ இந்த லாட்ஜிலேருந்து வர்றவங்க இங்கே வந்து டாய்லெட் போயிட்டு திரும்ப அங்கே போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி அனைத்து லாட்ஜுகளையும் பொதுவான இடத்துல கழிப்பறை கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி விஞ்சில் மாற்றுத்திறனாளிகள், ரோப்பில் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாகவும் அவர்களுடைய பாதுகாவலர் ஒருவரோடு இலவசமாக போகிறதுக்கு வழி ஏற்படுத்தினது யார்? அதே விஞ்சிலையும் ரோப்பிலையும் மேலே போனதுக்கப்புறம், குறிப்பாக விஞ்ச் ரோப்பில் மேலே போனதுக்கப்புறம் அங்கே மேலே போய் வீல் சேரில் உட்காந்துருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஒரு 4 பேர் சேர்ந்து மறுபடியும் ஒரு 25 படிக்கிட்டு மேலே தூக்கிட்டு போகணும். அந்த தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தான் அவங்க தனியாக போக முடியுது. அப்போ இது கூடாது. எங்களுக்கு எத்தனையோ பேர் உதவி செய்ய வர்றாங்க, ஆனால் உங்களுடைய உதவிகள் நீங்கள் செய்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு மனசு வருத்தமாக இருக்குது, எங்களை சுயமாக இயங்க விடுங்க, அப்போ எனக்கு ஒரு லிஃப்ட் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி அங்கே லிஃப்ட் அமைத்தது யாருடைய முயற்சியால்? இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வந்தா அப்படின்னா யாருடைய தெய்வம் இல்லாமல் ரோப்பில் வந்து அவனா வீல் சேரில் உட்காந்து அவனா உள்ளே போய் அவனா ரோப்பில் உட்காந்து மேலே போய் அவனா இறங்கி அவனா லிஃப்ட்டில் போய் அவனா மேலே போய் அவனா போய் சாமி மட்டும் அவனா கீழே வந்துடுவான், யாருடைய தெய்வம் தேவையில்லை. அப்போ இந்த மாற்றம் எப்படி நிகழ்ச்சி? அன்னதான கூடத்திலே முன்னுரிமை, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வழி, அவங்க நேரடியாக போய் அவங்க அவங்களுக்குன்னு தனியான ஒரு இடத்துல சாப்பாடு ஓடுறான். சாப்பாடு ஓடக்கூடிய விஷயத்தில் கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனம் செலுத்துறோம். என்ன கவனம் செலுத்துறோம்? பாயசம் ஊற்றுறீங்க, இலையில ஊற்றுறீங்க, இலையில ஊக்கத்தும் போது என்னன்னா ஒரு பக்கவாதம் பாதித்தவங்களோ அல்லது ஒரு கை இழந்தவங்களோ என்ன செய்கிறாங்க? இப்படி மோந்து மோந்து குடிக்கும் போது ரசமும் பாயசமும் ஒன்று சேர்ந்துருது, அதனால சுவை மாறி போயிடுது, அதனால ஒரு டம்ளரில் கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணாங்க? டம்ளரில் வைக்கிறாங்க. ரெண்டு கையும் சேர்ந்தவங்க அன்னதானம் சாப்பிட போகிறாங்க, எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ ஒரு ஸ்பூன் கொடுங்க, இப்படி பிடிச்சி அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்க ஏற்பாடு. இப்படி அதே மாதிரி எல்லா வாஷ்பேசனும் நம்ம கையில் ஒரு இடங்கள் பூரா எப்படி இருக்கும்? இடுப்பளவுக்கு இருக்கும். ஒரு தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோ, ஒரு குழந்தைகளோ, உள்ள உயரம் திரைவிட்ட மாற்றுத்திறனாளிகளோ எப்படி அவங்க வந்து கை கழுவுவாங்க? அப்போ ஒரு பேசினா நீங்கள் கீழே இறக்குங்க, ஒரு 1.5 அடியில் வைங்க. இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே வந்து மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்கு தனி வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி பாத யாத்திரை பக்தர்கள் தங்குமிடம் வரிசையாக பழனிக்கு வந்து பாத யாத்திரையாக வருவாங்க, மதுரையிலேருந்து வருவாங்க, பல ஊர்கள்லேருந்து வருவாங்க. அப்படி வர்றவங்களுக்காக இலவச தங்குமிடங்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கு, அங்கங்கே பல கிராமங்களில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த தங்குமிடங்கள் ஒன்றில் கூட வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, ரேம்பு கிடையாது, அதை வைக்க சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதுக்கான நடவடிக்கை போயிட்டுருக்கு. தேவஸ்தான சார்பில் திருமண மண்டபம் கட்ட முடிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? மணமக்களில் இருவரில் ஒருவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இந்து அறநிலைத்துறையில் செயல்படக்கூடிய மண்டபங்கள் இலவசமாக கொடுக்கப்படும் சொல்லி அமைச்சர் உத்தரவு போறார், அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணை படி பார்த்தோம்னா அந்த மண்டபத்தில் ஒரு இடத்துல கூட தலையிட்ட சூழல் கிடையாது. ஸ்டேஜில் 3 படிக்கட்டு, மணமக்கள் ரூமுக்கு 4 படிக்கட்டு, உள்ள மண்டபத்துக்கு நுழையிறதுக்கு 3 படிக்கட்டு, கைகளை ஒரு இடம் பூரா மேலே வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கூட இல்லை. இதற்காக ஒரு போராட்டத்தை நடத்தி உடனடியாக அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இப்படி நாம சொல்லிக்கிட்டே போலாமுங்க. சிறுவர் பூங்காவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம், இது எல்லாம் யாருக்குங்க? நான் இவ்வளோ வசதிகள் செஞ்சுருக்கோம்ல. ஒரு மாற்றுத்திறனாளி வந்தாலும் எவ்வளவு கூட்டம் வந்தாலும், இதை விட மிக முக்கியமான விஷயம் இந்த தடைகள்லாம் உருவாக்க இருந்தாலும் காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் தைப்பூசம் பங்குனி உத்தர நேரத்தில் நிறைய பேர் வர்றாங்க, கூட்டத்துக்குள்ள காணா போயிடுவாங்க. காணா போனால் அவங்க வந்து அவங்களுடைய உறவினர்கள்ட்ட எப்படி பதில் சொல்லுவாங்க? எப்படி கண்டுபிடிச்சு அவங்க பேசுவாங்க? என்ன செய்ய முடியும் அவங்களால? அந்த கூட்டத்துக்குள்ளே எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்லைன் வேணும். குறைந்தபட்ச தைப்பூச பங்கு உத்தரத்தபியாக இந்த ஹெல்ப்லைன் செயல்படணும். இந்த ஹெல்ப்லைனில் வாய் பேச முடியாத காதுகளாத மாற்றுத்திறனாளிக்கான செய்கை மொழி வேட்பாளர் அங்கே இருக்கணும். அந்த நம்பரை நீங்கள் பப்ளிக்காக அறிவிக்கணும். அப்போ வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கடந்த 3 ஆண்டுகளாக கை வாய் பேசாத காதுகளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்குனி உத்தரட்டத்திலையும் தைப்பூச டயத்திலையும் அங்கே ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கார். இப்போ கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்துச்சு பழனியில். அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு முடியாது, வேணாம், நீங்கள் கீழே இருந்துங்கன்னாங்க. அப்போ உடனடியாக ஒரு மிகப்பெரிய அளவில் அழுத்தத்தை கொடுத்து 25 மாற்றுத்திறனாளிகளை மலை மேலே போய் அவ்வளவு ஒரு அருமையான தரிசனத்தை நாம் கொடுத்தோம். அவ்வளோ அருமையாக அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நல்லா கோர்வையாக பாருங்கள். தடையற்ற சூழல், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ரேம்ப்பு, லிஃப்ட்டு, முன்னுரிமை,
கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க இதெல்லாம் யாருங்க செய்ய முடியும்? இந்த இந்த கேட்டகரி பூராமே யாரில் வருவா? இஸ்லாமியர் வருவாங்களா? கிறிஸ்தவர்கள் வருவாங்களா? இந்துக்கள் தானே வருவாங்க. அப்போ நாங்கள் போராட்டம் நடத்துவது யாருக்காக பண்ணுறோம்? நீங்கள் பேர் வைத்திருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக தான் நம்ம போராட்டம் பண்ணுறோம். அப்போ இதை எதிர்ப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அப்போ உங்களுடைய வன்மம் இதில் தெரியுது. தேவஸ்தானத்தை பல விதத்தில் நீங்கள் எதிர்க்கிறீங்க, வேண்டான்னு சொல்ல, அது உங்களுடைய உரிமை, யார் யாரை வேணாலும் எதிர்க்கலாம். ஆனால் இந்த விஷயத்துக்கு நீங்கள் தட போகிறீங்களே, சரி இந்த காப்பகத்தை மூடியாச்சுங்க, இப்போ 52 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டாங்க, செலவு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு, நீங்கள் உங்களுடைய கோரி கேட்டு மூடிட்டா நீங்கள் வச்சு பாதுகாப்பீங்களா? உங்களால் அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அது வரைக்கும் ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? அவங்களை பற்றி புரிதல் உங்களுக்கு இருக்கா? அவங்க என்ன செய்வாங்க, ஏ செய்வாங்க, எப்படி செய்வாங்க, என்ன முறையில் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் வருகிற போது இந்த மாதிரி மாற்றுத்திறாளி பாதிக்கப்படுகிற போது அவனால் பக்தர்கள் பாதிக்கப்படும் போது உடனே செல் எடுக்க வேண்டியது, வாட்ஸ்அப் எடுக்க வேண்டியது, அதில் வந்து ஃபோட்டோவை போட்டு அறநிலையத்துறை தூங்குகிறதா, காவல்துறை பதுங்குகிறதா, வருவாய்த்துறை விழித்துக் கொள்ளவில்லையா, இவர்களை இப்போ இவர்களை கொண்டு போய் நீங்கள் போய் காப்பகத்தில் விட மாட்டீங்களா? சொல்ல தெரியுதுல உங்களுக்கு, போஸ்ட் போட தெரியுதுல, போஸ்ட் போடுறது அல்ல இங்கே நோக்கம். எவன் வேணாலும் போஸ்ட் போடுவான், இன்றைக்கி டச் செல் வச்சுருக்க யார் வேணாலும் போஸ்ட் போடுவான், போஸ்ட் போடுறதில்ல நோக்கம். நமக்கு நிரந்தர தீர்வை நோக்கி நகரணும். அப்போ அந்த காப்பகம் இருந்துச்சுன்னா அங்கேருந்து கொண்டு போய் விட்டோம்னா அவனை பாதுகாத்துக்கலாமா வேண்டாமா? ஆக இது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்து முன்னணி இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. நாங்கள் இதுவரைக்கும் அரசியல் நாங்கள் பேசுனது கிடையாது. நாங்கள் விமர்சிக்கிறது அரசை விமர்சிப்போம், எந்த அரசு மாநில அரசை விமர்சிப்போம், மத்திய அரசை விமர்சிப்போம். ஆனால் இதுபோன்று ஒரு மக்கள் நலத்திட்டங்களை நான் என்ன கேட்குறேன், இப்போ இது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் போகிறோம். கோயிலுக்காக தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் பள்ளிகள் நடைபெறுதா இல்லையா, கல்லூரிகள் நடைபெறுதா இல்லையா, நாதஸ்வர பள்ளி இயங்குதா இல்லையா, அநாத குழந்தைகளுக்கான ஆசிரமம் இயங்குதா இல்லையா, எத்தனை மக்கள் நலத்திட்டங்களை அவங்க தேவஸ்தானம் செஞ்சிட்ருக்காங்க, செய்கிறாங்களா இல்லையா? அப்போ இத்தனை நலத்திட்டங்கள் செய்கிற போது ஏன் இதை செய்யக்கூடாது? ஓ கோயிலுக்கு ஓ மக்கள் உன்னை நம்பி கொண்டு விட்டுட்டு போயிடுறா, அப்போ அவனை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய வேலை இல்லையா? அப்போ அதுதானே தேவஸ்தானம் செய்யுது. ஆக இது மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய வன்மத்தோடு உள்நோக்கத்தோடு வெளியிட்ட அறிக்கை. அதனால் இந்த அறிக்கையை எங்களுடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநில குழு வன்மையாக கண்டிச்சு அடுத்த நாளே ஒரு மிகப்பெரிய அளவில் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஆக நண்பர்களே, நம்முடைய ஒரே நோக்கம் அவ்வளோதான், யாரை எதுக்கணும், யார் கூடயும் சண்டை போடணும், யார் கூடயும் நம்ம பதுங்கணும் அப்படிங்கிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. நம்முடைய உரிமைகள் பாதிக்கப்படுகிற போது எந்த இடத்திலும் நாம் கராராக நின்று குரல் கொடுப்போம், அவர்களுக்காக நாம் தொடர்ச்சியாக போராடுவோம். நமக்குள்ள ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஒரே கேட்டகரி தான், மாற்றுத்திறனாளிங்கிற ஒரே கேட்டகரி தான். அந்த அடிப்படையில் இவர்களுக்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம். இது போன்று எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் தொடர்ச்சியாக பயணிப்போம். அப்படி வந்துச்சுன்னா இவர்கள் சொல்லக்கூடிய அதே இந்து மாற்றுத்திறனாளிகளை, பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி இவர்களை தனிமைப்படுத்துகின்ற வேலைகளையும் நாம் தொடர்ச்சியாக ஈடுபடும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடுகிறேன். நண்பர்களே, இது ஒரு நீண்ட காணொலி, ஏன்னா வரலாறுகளை சொல்லித்தான் நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. இந்த காணொலியில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்களுடைய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் செய்து கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் என்பது உங்கள் இந்த காணொலி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள் என்று உணர்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த காணொலியிலிருந்து நான் விடுகிறேன். நண்பர்களே, நம்முடைய கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் ஏற்கனவே நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வர மாதிரி வாட்ஸ்அப்பிலும் டெலிகிராமிலும் கை கொடுக்கும் கை என்கிற பேராலே இயங்கி வருகிறது. அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்கள் பலனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு உங்களது வருகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங், நன்றி, வணக்கம்.